வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ தண்ணில ரொம்ப நேரம் நிக்க கூடாது, அது குழந்தைக்கு ஆகாது. சரியா போச்சு. நான் என்னமோ உங்க கூட ஜோடி போட்டுக்கிட்டு துணி துவைக்க வரேன்னு சொன்ன மாதிரிடா பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. சொல்லுமா. பெட்ரூம்ல ரெண்டு மூணு அழுக்கு பெட்ஷீட் இருக்கு, அதையும் சேர்த்து துவைச்சு போட்டுருங்க. இருக்கட்டும்மா, எனக்கு இடுப்பு விட்டு போகுது, நாளைக்கு துவைச்சு போடுறேன். உங்க புள்ளிய பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? அவருக்கு தலைக்காணி உரையிலயும் பெட்ஷீட்லயும் அழுக்கு இருந்தாலே பிடிக்காது, சுத்தமா இருந்தாலும் தூக்கமே வரும். நான் அதுக்காக மட்டும் சொல்லல, தண்ணி இல்லாத காலத்துல இந்த துணிக்கு ஒரு தரோ அந்த துணிக்கு ஒரு தரோன்னு ஏன் தண்ணியை வீணடிக்கணும்? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே துவைச்சு போட்டுக்கிறேன். ஐயோ அதுக்கு இல்லம்மா, இவ்வளவு துணி துவைக்கிறேன், அதையும் கொண்டு வந்து போடு, துவைச்சிடறேன். நான் உங்களுக்கு அதிகமா வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துறேன்னு மறைமுகமா சொல்றீங்களா? ஐயோ ஏம்மா, நான் எதை சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்கன்னு என்னால உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சாப்பிட்டுட்டு வந்து துவைங்க, இல்லனா எனக்கு ஆல்சர் அது இதுன்னு குழம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இல்லம்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்பெல்லாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட பழகிட்டேன். அப்போ நான் உங்களை சீக்கிரம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னது குத்தி காட்டுறீங்களா? இல்லம்மா, அந்த மாதிரி பேசுற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல. பதிலுக்கு பதில் பேசாம வேலையை பாருங்க. ஏ மலர், ஏன் நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? என்ன பண்றதுங்க, அத்தைக்கு அல்சர் பிபி, உடம்பு வேற சரியில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களை கவனிக்கிறதுக்கே ஒரு ஆள் வைக்கணும் போல் இருக்கு. நம்ம துணிய நாம தானே துவைச்சுக்கணும். அப்போ இவ்வளவு துணிகளை நீ தான் துவைச்சியா? பின்ன அத்தை துவைச்சிருந்தா என்ன ஆகுறது? இவ்வளவு துணியை அவங்களால துவைக்க முடியுமா? ஏமா, நீ செய்யறது கொஞ்சமா நல்லா இருக்காமா? என்னப்பா, நீ வந்தா மலருக்கு துணையா இருப்பேன்னு உன்னை இங்க வர சொன்னேன். நீ என்னன்னா மாசமா இருக்கிறவள எல்லா வேலையும் செய்ய விட்டுருக்க. பாருங்க, அவ்வளவு துணி அவளே துவைச்சு போட்டுருக்கான். உள்ள தாச்சு பண்ணு, அவ்வளவு தண்ணி இல்லைனா உடம்பு எடுத்துக்கு மாறுது. நீங்க என்னன்னா இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. உன் உடம்பு பத்தி அவ கவலைப்படுறா, நீ அவளை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இதே உடம்போட அண்ணன் வீட்டு அத்தனை வேலையும் செஞ்ச. அப்போ வேலைக்கு போற மருமகம் என்ன வசதி? அதாம்மா, எல்லா அம்மாங்களுக்கும் மூத்த மாமா மேலதான் அன்பு கரிசனையும் இருக்கும். அண்ணி உன் அந்த வீட்டுல என்ன வரட்டு வரட்டு வாங்க, நானே என் கண்ணால பாத்துருக்கேன். இவ்வளவு உடம்பு தண்ணி தூக்கிட்டு வருவீங்க, எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாரும் துணி நீங்க தானே துவைப்பீங்க. அப்ப கூட ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்துப்பீங்களா? அப்படி உழைச்சவங்களை மதிச்சாங்களா? உங்க உடம்பை பத்தி தான் கவலைப்பட்டாங்களா? மலருக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க கூட அவளை ஏமாத்துறீங்களாம்மா. இவ்வளவு ஓரம் வஞ்சி நோண்டி இருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா.
கிருஷ்ணா! ஹரி, நான் எங்க பேசுறேன்? வீட்டுல இருந்தா பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். வெளியில கிருஷ்ணாவை கட்டி போட்டுட்டு குழந்தையோட வெளியில போயிருக்கா. வீட்டுல ஒரே கற்பாம்பூச்சி. அந்த பயத்துல கிருஷ்ணா மயங்கி விழுந்துட்டாங்க. ஹரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹரி, சீக்கிரம். என்னப்பா அது? கையெல்லாம் ரத்தமா இருக்கு. இந்த வெண்ணிலா எங்க போய் தொலைஞ்சா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணுல அழாத, எங்கேயும் போயிடாத. நான் எங்கேயும் போமாட்டேன், எங்கேயும் போமாட்டேன். அழாத 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 அழாத. அதான் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேல, அழக்கூடாது. இங்க பாரு. கொஞ்சம் இரு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, வெண்ணிலா எப்ப வீட்டை விட்டு போனா? அவ எப்பவோ போயிட்டா. நீயும் ஹரியும் ஆபீஸ்க்கு போன உடனே என்ன டெய்லி இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு அவ எங்கேயோ குழந்தை தூக்கிட்டு போயிடுறா. அதுக்குதான் ஹரி நான் சொன்னேன், வெண்ணிலாவ வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அனுப்ப வேண்டான்னு. நீ கேட்டியா? ரெண்டு நாள் வேலைக்கு போன உடனே இப்ப பாரு என்ன விட்டுட்டு எப்படி ஊர சுத்துறான்னு. அப்படி சொல்லாதீங்க கிருஷ்ணா. வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுனா என்ன? ஏன் இப்படி கட்டி போடணும்? நான் மட்டும் நல்ல பொண்ணு இல்லையா? ஏய், நீயும் நல்ல பொண்ணுதான், ரொம்ப நல்ல பொண்ணு. கீதா, நீங்க போன் பண்ணவனே கிளம்பி வந்துட்டேன். ஆபீஸ் வேலை எல்லாம் அப்படியே இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கிருஷ்ணா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. கீதா, வெண்ணிலா வந்தா அவகிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானே அவகிட்ட கேட்டுக்கிறேன். சரி, போயிட்டு வரேன் கிருஷ்ணா. ஏய், நீ என்ன முட்டாளா? போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்ற. போறேன் போறேன் தானே சொல்லணும். சரி, வர. டாடா. என்ன வெண்ணிலா, எப்ப பார்த்தாலும் போறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? உன்னை நான் ஏன் தினம் தினம் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு என்னங்க, நீங்க ஆம்பளை, நீங்க எங்க போனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அப்படியா? உங்களை பார்க்க வரதுக்காக வீட்டுல என் அக்காவோட குழந்தைய குழந்தைங்க காப்பகத்துல விட்டுட்டு உங்களை பார்க்க வரதுக்காக நான் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்க தெரியுமா? ஓ, உனக்கு அக்கா வேற இருக்காங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தையே இருக்குன்ற, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஓ சாரி, அது உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா அப்படி கேட்டுட்டேன். நான், அண்ணன், அண்ணி, அக்கா, அவங்களோட குழந்தை. உங்க அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் எதுக்கு உங்க கூட இருக்காங்க? அவங்க புருஷன் சரியில்லை, அதனால ஒத்து வரல நீங்க வந்துட்டாங்க. பாவம். என்ன பாவம்? நான் தான் பாவம். எங்க அண்ணனும் அக்காவும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைய கொண்டு போய் காப்பகத்துல விட்டுட்டு நான் உங்களை பாக்குறதுக்காக வரேன். ஐயோ, குழந்தை என்ன பண்றானோ. எங்க நான் கிளம்புறேங்க. ஏமா, உங்க அண்ணி தான் வீட்டுல இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு குழந்தைய கொண்டு போய் காப்பகத்துல விடுறீங்க? அண்ணிய பாத்துக்க சொல்ல வேண்டியதானே. அவங்கள பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆளு வேணும். என்னடா இது, சரியான குழப்பமான குடும்பம் போல இருக்கு. என்னங்க, என்னவோ முணுமுணுக்கறீங்க? ஒண்ணு இல்ல வெண்ணிலா. உன்னை நான் செல்லமா நிலான்னு கூப்பிட்டுமா? உங்களுக்கு விருப்பம்னா அப்படியே கூப்பிடுங்க. நாளைக்கு இந்த நிலா வருமா? நாளைக்கு அமாவாசை, நிலா வராது. ஐயோ, என்னால உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரி, வரேன். வா நீலா, நீலா அல்ல. ஐயோ, பார்க்கல பாடாதீங்க, அப்புறம் எல்லாரும் உங்களை பைத்தியம் நினைச்சுப்பாங்க. நினைக்கட்டும், நிலா பைத்தியம் நினைச்சிட்டோம். என்ன இப்ப? சரி, ஓகே, பாய் பாய்.
ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு உன் பொண்டாட்டி கண் முன்னாடி தலை நிமிந்து வாழணும்டா. இந்த யோசனை தவிர உனக்கு வேற எதுவுமே இருக்க கூடாது. என்னடா வேணும் உனக்கு? சரி சரி சரி. ஆ ஆ ஆ கேட்டு வெண்ணிலா என்ன ஹரி சொன்னா? அவ சொல்றத கேட்கும்போது என்னால கோவப்பட முடியல கீதா. அண்ணியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறதுன்னு கேட்குறா. பதில் சொல்ல முடியல. நான் ஒன்றும் ஊர் சுத்துறதுக்கு போல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கா, அங்கே போய் கம்ப்யூட்டர் கற்றுக்க தான் போனேன்னு சொல்கிறா. இதை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போகணும்? 10 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே குழந்தை தண்ணியில் விழுந்துட்டான். அண்ணியை நம்பி எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் குழந்தையும் தூக்கிட்டு போனேன்னு சொல்கிறா. கிருஷ்ணாவை கட்டிப்படக்கூடாதுன்னு அவள் தான் சொன்னா. இப்போ அவளே அவங்கள கட்டி போட்டுட்டு வீட்டையும் போட்டுட்டு ஏன் போறா? அண்ணி எத்தனையோ தடவை வீட்டை விட்டு போயிருக்காங்க, அதனால தான் வீட்டை பூட்டிட்டு போனேன். நான் வெளியில் போன கோபத்தில் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடச்சிருவாங்க, அதனால தான் கட்டி போட்டுட்டு போனேன். அவங்க மேலே எனக்கு இறக்கம் இருக்குது. அதை விட அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறது கீதா? வெண்ணிலா, எனக்கா உங்க அண்ணன் பாவம் ரொம்ப நல்லவர். அவரை மத்தவங்க ஏமாத்தினா பரவாயில்ல, நீ ஏமாத்துறது நல்லவா இருக்கு. எனக்கா சொல்றீங்க? உனக்கு இவ்வளவு அழகா பொய் சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. அக்கா, நீ கம்ப்யூட்டர் கத்துக்கிறதா இருந்தா எங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. இது ஒன்னும் மூடி மறைக்கிற அளவுக்கு தப்பான விஷயம் இல்லையே. இத்தனை நாளா நீ எங்க போறேங்கிறதையே சொல்லல, இப்ப உங்க அண்ணன் கேட்ட உடனே கம்ப்யூட்டர் அது இதுன்னு சொல்ற. நீ சொல்ற காரணம் உண்மைன்னு என்னால நம்ப முடியல. அக்கா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் போனேன். அததாமா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அக்கா, இனிமே நான் கம்ப்யூட்டர் போறேன், குழந்தை என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கலாமே. நான் எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீ படிச்ச பொண்ணு, எங்களை ஏமாத்துறதா நினைச்சு நீ உன்னையும் ஏமாத்திக்காத. உண்மையை சொல்லு, உங்க அண்ணன் கிட்ட நீ சொன்னது பொய் தானே? வேற எங்க போன? என்கிட்ட சொல்லு. சொல்றேன்க்கா, ஆனா இத நீங்க அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொல்லு. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நல்ல விஷயமா இருந்தா நிச்சயமா நான் உதவி செய்யறேன். நான் ஒருத்தர மனசார விரும்புறேன்க்கா. அவரை பார்க்கதான் நான் தினமும் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது நானே உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறேன். ஏண்டி, குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு டிரைவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ போக மாட்டேன்னு பிடிவாதமா அடம்பிடிக்கிற? குழந்தை உன் ஏக்கத்திலே கரங்கி போயிட போறா. நான் அந்த வீட்டை விட்டு நிற்கும் போதே என் குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க அவளை பார்த்துக்குவாங்க. அப்படி இருந்தா அவளுக்கு உடம்பு சரியில்லைனா அது அவங்களோட தப்பு. மாயம்மா தப்பு பண்ண மாட்டாடி, அவ குழந்தைக்கு காவலா இருப்பா. இருந்தாலும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? என்ன வார்த்தை பேசுற? மாயம்மாவை நம்பாம இருக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? சரிடி, நீ அந்த ஆத்துக்கு போக வேண்டாம். ஆனா வேலை விட்டு வந்ததுல இருந்து நீ அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கியே. அதை விடுங்க மன்னி, நான் சாப்பிடாததுக்கு 1000 காரணம் இருக்கு. சரி, நீங்க ஏன் என் கூட சேர்ந்து வயித்த காய போடுறீங்க? நீங்க போய் சாப்பிட வேண்டிதானே. பிரிச்சு பேசிட்டேடி, நான் வேற நீ வேறங்கிற வித்தியாசம் உன் மனசுல இருக்குல்ல? ஐயோ, என்ன நீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னைக்கு நான் உன்னோட பழகினேனோ, எப்ப நீ என்ன வாய் நிறைய மண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சியோ, அந்த நாள்லேருந்து உனக்காக தண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ பட்டினி கிடக்கிச்சு, நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? என்னைக்காவது உன்னை விட்டு நான் சாப்பிட்ருப்பேனா? நேக்கு மட்டும் அப்படி என்னடி உசுர் வேண்டி கிடக்கு. ஐயோ, இங்க பாருங்க மணி மணி.
நீ எப்ப சாப்பிடுவ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். நான் ஏதோ சாதாரணமா சொன்ன, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. மணி, உங்க உடம்பு முன்ன மாதிரி இல்ல, அடிக்கடி சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. இதுல என் கூட சேர்ந்து நீங்க பட்டினி கிடந்தீங்கன்னா ரொம்ப வீக்கா போயிடுவீங்க, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ கொன்னு ஆகாதுடி, நீ பழையபடி சந்தோஷமா எல்லாருக்கும் உத்தரவு போடுற காஞ்சனாவா துரு துருன்னு நீ வளைய வர்றத நான் பாத்துட்டு தாண்டி சாவேன். ஏன் மணி எப்ப பார்த்தாலும் சாவை பத்திய பேசுறீங்க? என் மனசுல தோன்றது சொன்னேன்டி. என்ன உங்க மனசு, உங்க மனசுல நல்லதே தோணாதா? நீங்களும் சேர்ந்து என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? யாருடி இந்த நேரத்துல யாரா இருக்கோம்? அங்க இருந்து எதுக்குலாது வந்திருக்கோம்? சனியனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சாகடிக்குதுங்க. நீயா எதுக்கு இப்படி என்ன துரத்தி துரத்தி உயிரை வாங்குற? இந்த பாரு, உன்னோட போராடல என்னால முடியாது. வேணா வந்ததுக்கு உன் வெறி தெரிய என்ன ரெண்டடி அடிச்சுட்டு போ. ஏண்டிம்மா, நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? நோக்கு இதயான் இருக்கா இல்ல அந்த இடத்துல கல்லுதான் இருக்கா? ஏன் இவ பிராணனை வாங்குற? நீங்க எதுக்கு இவ கிட்ட பேசி உங்க மரியாதையை குறைச்சிக்கிறீங்க? சும்மா இருங்க. மாமி, நான் காஞ்சனா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன்.